வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் எத்தனை பூக்கள் பூத்திருக்கு பார்க்கலாம். பூ அறுவடை பண்ணலிங்க, நாளைக்கு கோயிலிருந்து சாமிங்க வராங்க, அதனால் நாளைக்கு அறுவடை பண்ணிட்டு போய் எல்லா சாமி கும்பிட்டுக்கலாம். இன்றைக்கி என்னென்ன மாடி தோட்டத்தில் பண்ண போகிறேன் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் பூக்களும் இருக்குது, காட்டுறேங்க. நம்ம மஞ்சள் கலரில் ஒரு பூ பூத்திருக்கு, செம்பருத்தியில் பதியம், பதியமும் பரவாயில்ல. மல்லி, முல்லை, இது காஷ்மீர் ரோஸ்லேயும் பாருங்கள், நிறைய தளிர் எடுத்திருக்கு. மெயினாக இதுக்காகவே இன்றைக்கி வீடியோ எடுத்தேங்க. நம்ம கீழே இருந்த பாரிஜாத செடியை கொண்டு வந்து நல்லா கொஞ்சம் மலைத்துளி வந்துட்டு இருந்துச்சுங்க, ஈரமாக தான் இருந்தது. நான் வந்து மம்டியில் நல்லா கொத்தி விட்டு வேரோடு நல்லா பிடுங்கிட்டு வந்து இங்கே நட்டுட்டேன். இதிலிருந்த ரோஸ் செடி காஞ்சிருச்சு, எல்லா சத்துக்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இதில் கொஞ்சம் மண்புழு உரம் மாத்திரம் போட்டு நட்டுட்டேங்க, ஆனால் நான் வீடியோ எடுக்கலை. நேற்று சாயங்காலம் நட்டேன். நம்ம ரெட் கலரில் ரோஸ்லேயும் ஒரு மூணு பூ பூத்துருக்கு, நிறைய தளிர் எடுத்துகிட்ருக்கு, ரெண்டு மொக்கு இருக்குது, பார்க்கலாங்க. இதுவும் அதே மாதிரி வரலைன்னா இதில் எதனா நடுவணுங்க. குட்டி ரோஸ், நம்ம சந்தன கலர் ரோஸ், டேபிள் ரோஸ், டேபிள் ரோஸும் நல்லா அழகழகாக பூத்துருக்கு. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, இன்னொன்று உங்களுக்கு காட்ட போகிறேன். செவ்வந்தி, இதுலேயும் நிறைய செவ்வந்தி பூத்துருக்குங்க, நாளைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். டேபிள் ரோஸ், நம்ம போட்ட கொத்தமல்லியும் பாருங்கள், ஒவ்வொன்றும் முளைச்சிகிட்ருக்கு, பார்க்கலாம் நிறைய முளைக்குதான்ட்டு. அடுத்தது என்ன உங்களுக்கு சர்ப்ரைஸுன்னா, இந்த செடியில் இருந்த ட்ராகன் செடி ரெண்டும் நான் எடுத்து நட்டுட்டேங்க, அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி மாதுளம்பழம் ரெண்டு மூணு இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் இதில் நட்டிருக்கேன், ட்ராகன் பழம் கட்டிங்ஸ் வந்து ரெண்டுமே ஒரே இதுலேயும் நட்டுட்டு நல்லா பெரிய டப்பா தான். இதில் வந்து நான் மண்புழு உரமும் கொஞ்சமாக வேப்ப புண்ணாக்கு ஏற்கனவே மண்களை வெறிஞ்சிங்க, அதில் கொஞ்சம் செம்மண்ணும் ஒரு பேசன் நிறைய கலக்கி வச்சுருக்கேன். தேவைன்னா சத்துக்கள் வேணும்னா நம்ம காய்கறி கம்போஸ்டிங் கொடுக்கலாம், கழனி தண்ணி இதெல்லாம் கொடுத்துக்கலாங்க. இது மேலே ஏறுறக்கு குச்சி எதனா அகடியாக பண்ணணுங்க. இப்போத்திக்கு நட்டுருக்கேன். இங்கே ஒரு கத்திரி செடி இருந்தது இல்லைங்க, அதை எடுத்துகிட்டு அதில் தான் நான் நட்டுருக்கேன். அடுத்தது இன்னும் என்னென்னா, அந்த பருப்பு செடி வந்து இந்த டம்மு எடுத்துகிட்டு வந்து ஓட்டையை போட்டு இதில் மண்களை ஏற்கனவே இருந்ததில் எடுத்து ரப்பி அந்த பருப்பு செடி பாருங்கள் இதில் நட்டு வச்சுருக்கேன், பார்க்கலாம் வருதான்ட்டு, சிறப்பாக வரும்னு நினைக்கிறேன். மாடியெல்லாம் இப்போ தான் கூட்டி விட்டேங்க, எல்லாம் நீட்டாக கூட்டி விட்டுட்டேன். இதுலேயும் நம்ம போட்ட விதைங்கள்லாம் துளுத்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. இதில் பாருங்கள் மறுபடியும் நட்டதில் ரெண்டு முளைச்சிருக்கு, வேணா மாற்றி கூட வச்சுக்கலாம். இதுலேயும் ரெண்டு நட்டுருக்கேன், இதில் பாருங்கள் ரெண்டு முளைச்சிட்ருக்கு, இதில் ஒன்று முளைச்சிருக்கு. இதில் வேணா கூட அதுலேருந்து ஒன்று பிடுங்கி வெண்டைக்காய் செடி நட்டுக்கலாங்க. நம்ம பீக்கங்காய் கொடியும் நல்லா சிறப்பாக வருது. இது வந்து அவரைக்காய் செடி, இதில் போட்டது ஒன்றுமே முளைக்கலைங்க. இந்த அவரை வந்து மூணு இதில் போட்டேன், இந்த மூணு இதுலேயும் போட்டேன். இதில் ஒரு கொடி பிடுங்கி இதில் நட்டுக்கலாங்க. இது சும்மா தான் இருக்குது, இதில் வந்து எதுனா புதினா கீது நடலாம், இந்த கீரை வந்ததுக்கப்புறம் பிடுங்கிட்டு புதினா நட்டுக்கலாங்க. அடுத்தது முள்ளங்கி காட்ட போகிறேன், இதுலேயும் பாருங்கள் ஒவ்வொன்றும் நல்லா முளைச்சிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் மறுபடியும் கொஞ்சம் விதை நட்டுருக்குங்க, வராதுன்னு நினச்சிட்டு பாருங்கள் ஒவ்வொன்றும் முளைச்சிட்டு வந்துட்டுருக்கு. மறுபடியும் விதையும் கொஞ்சம் நட்டுருக்கேன், பார்க்கலாம். நம்ம செவன்டே ரோஸ் இப்போ தான் தளிர் எடுத்து வந்துட்டுருக்கு. இதில் பூக்கள் அவ்வளோக்கா இல்லை, இதில் ஒரு பூ இருக்குங்க. நம்ம சாதா ரோஸில் ஒரு பூ இருக்குது, அவ்வளோதாங்க. இதில் எல்லாத்துலேயுமே பூக்கள் இல்லை, ஆனால் நிறைய தளிர் மொக்கள்லாம் இருக்குது. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், செல்வி விலாக் சேனலை. பாய்.